மாணவர்களை நல்வழிப்படுத்துறதுக்காக ஆசிரியர்கள் கையில கொடுத்த கம்பை என்னைக்கு நம்ம புடுங்கணுமோ அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே காவல்துறையில குற்றவாளிகளா போய் நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சமூகம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிட்டு இருக்கு. கடந்த 10 நாட்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய குற்ற செயல்கள்ல அதிகமான அளவுல பதிவாயிருக்கிறது. ஆசிரியையே மாணவன் கத்தியால குத்திட்டான், தொடர்ந்து பீர் பாட்டில்கள் அதிக அளவுல வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவிகள் அதிக அளவுல குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடத்துல அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத விளக்கி இருக்கு இந்த பதிவு. தொடர்ந்து பாருங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் மஞ்சுனி அப்படிங்கிற அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் ஒருவர், எங்கே காலேஜ்லாம் இல்லை ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒருத்தர், தலைமை ஆசிரியர் முடிய சரியாக வெட்டிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தலைமை ஆசிரியர் மேலே கோவப்பட்டு அவர் மேலே பீர் பாட்டிலை எடுத்து குத்தப்போன சம்பவம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல். அந்த காட்சிகள் கூட நமக்கு பதிவாகி கிடச்சிருக்கு. அந்த மாணவனுடைய நலன் கருதி அவன் வந்து தன்னை ரவுடின்னு அந்த பதிவில் சொல்கிறான். ஆனால் ரவுடியாக இருக்கக்கூடிய நீ எதுக்குப்பா ஸ்கூல் பக்கம் வர்ற, உன்னைய நல்ல ஒழுக்கமாக ஒரு மாணவனாக வளர்க்குறது தானே எங்கள் வேலை, அதனால தானே முடிவெட்ட சொல்கிறோம் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய பதிவுகள் எல்லாமே அந்த ஆடியோ ரெக்கார்டில் வீடியோவில் பதிவாயிருக்கு. அந்த மாணவருடைய முகத்தை ப்ளர் பண்ணி இப்போ காமிக்கிறோம், பாருங்கள். என்ன பேச்சு பேசுறான், ஒரு எச்சம் வாடா போடாங்கறான், இவன் என்னமோ நியாயமா பண்ண மாதிரி பேசுறான். ஏண்டா பேசுறான் இல்லை சார், எப்படி சார் அப்புறம் இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி, ஒரு கல் எடுத்து அடிக்கலாமா, இப்படி ஒரு பெல் அடிச்சு உடைக்கலாமா, நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா, நீ ரவுடியா, ரவுடியெல்லாம் ஸ்கூல்ல வரலக்கண்ணே, ரவுடியெல்லாம் ஸ்கூல் வர கூடாது, ரவுடியெல்லாம் நீ உன் வீட்டுக்கு தான் ரவுடி வழக்கம். ஒன்னும் செய்யறதுல நீங்க பாருங்க, தினம் தினம் இங்க வந்து இவங்க எல்லாம் பாதுகாப்பு தர முடியாது. எந்த வாயார் டீச்சரை வாடி வெளியா பாத்துக்கலாங்க, ஒரு டீச்சரை குத்துங்கிற பரவாயில்லையா, அது வாடி பண்ணி சொல்லாமா சொல்ல. டீச்சர் யாரு, நம்ம அக்கா தெரிஞ்சில, உங்க அம்மா சொன்னது நீ கம்மிட்டிருப்பியா. இந்த சம்பவம் மட்டும் கிடையாது. கடலூர் மாவட்டம் வெறுத்தாச்சலம் பக்கத்துல ஒரு ஆசிரியை, அதுவும் ஒரு பெண் ஆசிரியைய ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா கத்திய வச்சு குத்திட்டு தப்பி ஓடக்கூடிய சம்பவம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து மாணவர்கள் மாணவிகள் ஒன்னா சேர்ந்து கூத்தடிக்கக்கூடிய சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு. சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவனும் மாணவியும் தகாத மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய அந்த வார்த்தைகள் சொல்லும்போது கூட மனசு கடந்து பதபதைக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பள்ளிக்கூடங்கள்லேயே வந்து மாணவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது எஜுகேஷன் சிஸ்டம் இங்கே எங்கே கொண்டு போயிட்டுருக்கு, இதில் எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத தேட வேண்டிய தேவை இருக்குது. மாணவர்களும் மாணவிகளும் ஒன்றா சேர்ந்து பேருந்தில் போகிறாங்க. மாணவிகள் வந்து குடிச்சிட்டு கூத்தடிக்கக்கூடிய காட்சிகளை பேருந்தில் பயணிக்கக்கூடிய சக பயணி வந்து வீடியோவாக எடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து ட்ரெண்டாக்கிட்டு இருக்காங்க. மாணவிகள் பீர் பாட்டில் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கு, உட்காந்து சிட்டிங்கில் உட்காந்து பள்ளிக்கூட மாடியில் உட்காந்து சிட்டிங்கில் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகிட்டு இருக்கு. பசங்க அதை விட கேவலமான விஷயங்களை ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பார்த்த காட்சியில் கூட வந்து அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க, நீ என்னப்பா ரவுடியா, ரவுடி மாதிரி ஏப்பா பிஹேவ் பண்ணுற அப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ரவுடி தான் அப்படிங்கிறான். இந்த வார்த்தையை இந்த ஒரு ஆசிரியரை பார்த்து குரலை ஒசத்தி பேசக்கூடிய தைரியம் அந்த பையனுக்கு யார் கொடுத்தா? ஐநா சபையை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றோருக்கே கிடையாது அப்படின்னு வழிகாட்டுதல் கொடுக்குது. நீங்கள்லாம் எங்கிருந்து வரீங்க? 90s kids, 80s kids, என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய தாத்தா
அவங்கெல்லாம் வந்து இருந்த காலத்தில் இந்த மாதிரியான புகார்கள் வந்திருக்கா? பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் வந்திருக்கா? பள்ளிக்கூடங்கள்லையும் ஒரு ஊர்லையும் ஒரு ஆசிரியர் நடந்து போகும்போது, அதுவும் ஒரு தமிழாசிரியரோ நடந்து போகும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்னன்னு தெரியுமா? எல்லாருமே இங்கே 80s 90s கிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதையுமே காதில் வாங்கிக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் நம்ம பேசுறது எல்லாமே அட்வைஸாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க மாணவர்கள். ஆனால் இந்த காலத்தில் பேசுகிறவனை வந்து கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய வகையில் 2K கிட்ஸுடைய சிந்தனைங்கிறது மாறி போயிருக்கு. குறிப்பாக டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமில் மாணவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கிறாங்க பெற்றோர்கள். ஆனால் அதே மாதிரியான தவறான நடவடிக்கைகளையும் மாணவர்கள் ஈடுபடும் போது அதை கண்டிக்க வேண்டிய பெற்றோர்கள் அதற்கு ஆதரவாக போய் நிற்கிறது தான் மாணவர்கள் இன்றைக்கி குற்றவாளிகள் கூண்டில் அவங்கள போய் நிறுத்துவதற்கு காரணமாக அமைஞ்சிருது. ஒரு ஸ்கூலில் ஆசிரியர் பெரம்பை எடுத்து அடிக்க முடியல, தப்பு பண்ணுற மாணவன், ஒரு கிளாஸில் 50 பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 35 பேருக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுமானம்லாம் இங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுத்தாலும் ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்க. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய நலன் கருதி ஆசிரியர்கள் இங்கே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்தி கத்தி தன்னுடைய தொண்டை தண்ணி தீர தீர கத்தி கத்தி மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆசிரியர்கள் மேலே அதிக சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மட்டுமே மையமாக வச்சு ஆசிரியர்கள் தவறு செய்யலைன்னு சொல்ல வரல. ஒரு சில ஆசிரியர்கள் தவறான நடவடிக்கைகளை ஈடுபட்டு தான் இருக்காங்க. அந்த கலைகளை வந்து பிடுங்கி எறிய வேண்டியது கல்வித்துறையினுடைய வேலை. ஆனால் பள்ளிக்கல்வித்துறையால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு அப்படிங்கிறதே இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு போக்குவரத்து ஊழியராகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து பணி பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்கா? இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் போய் பிள்ளைங்களை சேர்க்கும் போது, எல்கேஜிக்கு சேர்க்கும் போது, அந்த எல்கேஜியில் சேர்க்கக்கூடிய பையனாக பையன் பசங்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பேரண்ட்ஸ்கிட்ட பிள்ளைங்க போய் என்னோடய டீச்சரை நீ அடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே அடுத்த பேரண்ட்டு அப்படியா நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறது இல்லை. மாறாக என்னுடைய குழந்தைய நான் போய் ஸ்கூலில் போய் சேர்க்கும் போது கூட எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியரை பார்த்து அந்த பேரண்ட்டு கேள்வி கேட்குறது என்ன தெரியுமா, என்ன நேற்று பிள்ளைங்களை அடிச்சிங்களாம்ல அப்படின்னு. அந்த மிஸ்ஸு வந்து பதறி போய் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அடிக்கலையேங்க அப்படின்னு. ஆனால் முத நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து அந்த டீச்சர் வந்து திட்டியிருக்காங்க. ஆனால் குழந்தை எடுக்கக்கூடிய வெப்பம் என்னவா இருக்குது, என்னைய மிஸ்ஸு வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட்டாக குழந்தைக்கு சப்போர்ட்டாக வந்து வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ் வந்து பயந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. யாருக்கு பெற்றோருக்கு? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 90s kids தான். ஆனால் 80s 90s kids எல்லாருமே தொடர்ந்து ஸ்கூலில் பேரண்ட்ஸுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ டீச்சர்ஸுக்கு பயப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்சில் வந்து ஒரு பெரம்பு இருக்கும். அந்த பெரம்பை பார்த்து வளர்ந்த மாணவர்கள் வந்து ஓரளவு குற்ற செயல்கள்லேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. ரவுடிகளுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் இல்லை. 12ஆம் கிளாஸ் முடித்து நீ காலேஜோ இல்லை சொசைட்டிக்கு போகும்போது தான் அந்த சொசைட்டி கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தினால தான் நீ கெட்டவனாகவோ நல்லவனாகவோ மாறுற. ஆனால் ஸ்கூலில் இங்கே சமத்துவம் பெரிய அளவில் இருந்தது. யார் தப்பு பண்ணாலும் அவன் கை காலை முடிச்சு போட்டிருங்க டீச்சர் அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் தான் பெற்றோர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைகள் மேலே வச்ச அதீத அன்புனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க திட்ட முடியல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தட்ட முடியல, டீச்சர்ஸ் திட்ட முடியாத இடத்துல வந்து அந்த குழந்தை எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல மனுஷனாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி கடலூரில் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சரை ஒரு ஆசிரியைய ஒரு மாணவன் வந்து கத்தி எடுத்து முதுகலை குத்துறா அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? இந்த சமூகம்தான். அவங்கள தண்டிக்க முடியாத அளவுக்கு ஆசிரியர் வந்து இங்கே பெரம்பு எடுத்துகிட்டு போய் வந்து ஒரு மாணவனை அடிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்போ அடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறான். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேரண்ட்ஸ் தானே ஓடுறீங்க? ரெண்டாவது இங்கே ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. ஸ்கூலில் 50 மாணவர்களை வந்து கட்டிமே, ஒரு வீட்டில் ஒரு பையன் ரெண்டு பையனை வந்து வச்சு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு டீச்சர்
அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஒரு சேர ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு பாடத்தையும் ஒழுக்கத்தையும் கற்பிச்சு கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம். அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்கள பாராட்ட வேணாம், ஆசிரியர்கள் தினம் கொண்டாட வேண்டாம். அவங்களுக்கு 80s 90s காலத்தில் வந்த மாதிரி ஒரு தமிழாசிரியர் நடந்து போனார்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த ஊரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஊருக்குள்ளே வந்து ஒரு தமிழாசிரியர் நடந்து போகிறாரு, ஒரு கொடையை பிடிச்சிட்டு நடந்து போகிறாருன்னா அந்த காலத்தில் அந்த ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது அந்த ஊரில் ஒய்யாரமாக இருக்கும். ஒரு கணக்கு வாத்தியார் வந்து இருக்கார், வாத்தியார் விட்டு பிள்ளை அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கும்போது அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஒரு கௌரவமான குடும்பம் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா படிப்புக்கு அந்த காலத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம். இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருது அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர்களை வெறும் சம்பளம் வாங்கக்கூடிய மிஷினாக மட்டும் பார்க்கறது அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க எல்லாருமே குற்றவாளிகளாக மாறி போய் நிற்பாங்க. இன்றைக்கி கல்வி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கொடுக்க மறந்ததுனால தான் கலவையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி மாணவர்கள் தவறான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சோசியல் மீடியாவும் ட்விட்டரும் இன்ஸ்டாகிராமும் பெரிய அளவில் உதவிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே தப்புன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாமே அரண்டு போய் நிற்கிறாங்க. என் பிள்ளையை பார்த்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவன் எப்படியாவது சரியான வழியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்கிட்ட போய் நாடணும் அப்படிங்கிற அந்த அறிவு இல்லை. பேரண்ட்ஸ் எல்லாருமே தப்பு தப்பாக தான் முடிவெடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். அரசு பள்ளி ஆசிரியர்களை பெரிய அளவில் குறை சொல்ல நம்ம தான், ப்ரைவேட் டீச்சர்ஸ் அதிக அளவில் வேலை வாங்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய வேலையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியாத பேரண்ட்ஸ் தான் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்காங்க. காசு கொடுத்துட்டேன் பிள்ளைகளுக்கு வந்து நடத்துங்க பாடம் நடத்துங்கிற சொல்கிறதோடு முடிஞ்சு போச்சு. ஒரு டியூஷனுக்கு அனுப்புறதுக்கு கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸால் முடியல. அவங்க போய் டியூஷனுக்கு வந்து போக முடியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி சட்டத்தில் இருக்குது. ஆசிரியர்களை பெரிய அளவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் குற்றவாளிகளாக மாறி நிற்கிறாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மீது நடத்தக்கூடிய தொடர் தாக்குதல்கள் யாரால் நடக்குது அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களால் நடக்குது. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதுக்கு தமிழக அரசு கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்வு வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய நிலைப்பாடு.